அல்ஹாஜ் மௌலவி ஷம்சுதீன் காசிம் அவர்களுக்கு கபரில் தல்கீன் ஓதலாமா, அது இறந்து விட்டவர்களுக்கு கேட்குமா, நன்மை சேர்க்குமா, பயன் உண்டா? தல்கீன் ஓதனுங்க, கபரில் தல்கீன் ஓதணும். யாருக்கு தெரியுமா? மௌத்தானவங்களுக்கு, உயிரோடு இருக்கவங்களுக்கு. தல்கீன் என்ன தெரியுமா? உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் ஜனாசாவை அடக்கம் பண்ண பிறகு சஹாபாக்களை பார்த்து பேசுவாங்க, பாருங்கள் நேற்று வரைக்கும் நம்ம சகோதரராக இருந்தார், இன்றைக்கி அவர் மூத்தா போயிட்டார், அவருக்காண்டி துவா செய்யுங்க, நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை தான், இந்த கபரை அஞ்சு வாங்குங்க. இப்படி அந்த கபிரஸ்தானில் வச்சு ஒரு நாலு நல்ல வார்த்தை உயிரோடு இருக்கவங்களுக்கு சொன்னால் கொஞ்சமாவது உள்ளத்தில் பயம் வரும், அப்படி தானே? கொஞ்சமாவது பயம் வரும். இன்றைக்கி அந்த உபதேசம் இல்லாதனால தான் கபிரஸ்தானில் உட்காந்துக்கிட்டு அங்கே ஜனாசு அடக்கம் பண்ணிட்டுருப்பாங்க, அப்புறம் எப்போ தமக்கா மெட்ராஸ் நல்ல வேலையா பரவாயில்லையா, என்னமக்கா அவங்க அத்தாட்டு சொல்லாமலாம் போயிட்டார், இது பயிர சொல்ல போகிற எத்தனையும் மூத்தா போனவரை என்ன ஆனால் உயிரோடு வச்சு சொர்க்கம் உண்மைப்பா, நரகம் உண்மைப்பா, மகேஷர் உண்மைப்பா, கேள்விபதி உண்மைப்பா சொல்லுவாங்க. இதா அத்தா இந்த முன்கருண கீரோ, உன்னிடத்திலே கொஞ்ச நேரத்தில் முன்கருண கீரோ வருவார்கள், வந்தால் அவர்கள் கேட்பார்கள் மண் ரப்புக்க, நீ சொல்லு பதில் சொல்லு ரப்பி அல்ல, கேள்வி அவுட் பண்றாரு, அங்க கேள்வி நடக்கிற அவுட் பண்றாரு, முதல் நாளுக்கு வந்து அவுட் பண்றாரு, இந்த கேள்வி எல்லாம் வரும் கரெக்டா ஒழுங்கா படிச்சுக்க, இதெல்லாம் எப்போ சொல்லணும், உயிரோடு இருக்கும் போது சொல்லியிருக்கணும். உயிரோடு இருக்கும்பொழுது அவர் டீ கடை வச்சிருப்பாரு, டீ கடை மோதினார் வந்து டெய்லி டீ குடிச்சிருப்பாரு, ஒரு நாள் அந்த பள்ளி தொழில் வந்துருக்க மாட்டான், அவன்கிட்ட போய் மோதினார் ஒரு நாள் கூட டே மோத்து இருக்குதுப்பா, கபர் இருக்குதுப்பா, உன்ட்டு வந்து மண் ரப்புக்குன்னு கேட்பாங்க, நீ ரப்பி அல்லான்னு சொல்லணும், சொர்க்கம் உண்மை நரகம் ஒரு நாளும் உயிரோட முடிச்சிருப்பாரு, மோத்தா போய் அது கபர்ல அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தலைமாட்டில் வந்து அல் ஜன்னத் ஹக்கன் ஒன்னாறு ஹக்கு மோத்தா போனது, இது எந்த விதத்தில் நியாயம்? இது பெருமானா சல்லல்லாஹு சொல்லித்தராத பிதாத். தல்கீன் செய்யுங்க, யார உயிரோடு உபதேசம் பண்ணுங்க, சொர்க்கங்கிறது உண்மை. நேற்று வரைக்கும் நம்ம சகோதரா இருந்தாரு, நேற்று வரைக்கும் அவர் கஷ்டம் நாம போய் ஹெல்ப் பண்ணுவோம், நமக்கு ஒரு கஷ்டம் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு, இன்னைக்கு அவர் கபரில் யாரும் அவர் உதவி பண்றாங்க யாரும் இல்லை, அவர் செஞ்ச அமல்களை தவிர, அதனால நாமளும் அந்த மாதிரி அமல் செய்வோம். இப்படி சொல்லுங்க, கபரில் வச்சு உயிரோடு இருக்கிறவங்க திருந்துவாங்க, இதுதான் சுன்னத்து. மூத்தா பணம் தரமான தலைக்கின்னு வந்துருது, பிதாத்தி எந்த ஆதாரம் கிடையாது.